கல்யாணம் முடிஞ்சதுமே ஹனிமூன் கிளம்பிட்டாங்க வரலட்சுமி சரத்குமார். ஹனிமூன் ட்ரிப்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. கமலஹாசன், சிம்பு உட்பட நாலு நடிகர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்களா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். அரசியல் பிரபலம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல கதறி அழுதிருக்காரு இயக்குனர் ப. ரஞ்சித். நடிகர் விவேக் கொடுத்திருந்த ஒரு பேட்டி இப்போ வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம். வரலட்சுமிக்கும் நிக்கோலாய்க்கும் ரொம்ப சிம்பிளா மும்பைல இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் மட்டுமே இதுல கலந்திருக்காங்க. இவங்களுடைய கல்யாணத்தை தாய்லாந்துல நடத்த திட்டமிட்டிருந்த நிலைமையில ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை காரணமா சென்னை தாஜ் ஹோட்டல்ல ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணத்துல கோலிவுட் பிரபலங்கள் பல பேரும் கலந்துகிட்டாங்க. ஹல்தி, மெஹந்தி, ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட், ப்ரீ வெட்டிங் பார்ட்டி, கல்யாணம், வெட்டிங் ரிசப்ஷன். திருமணத்துக்கு அப்புறமா எல்லா சடங்குகளும் மோஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வரலட்சுமி திருமணம் முடிஞ்ச கையோட கணவரோட வெளிநாட்டுக்கு பறந்திருக்காங்க. இது பத்தி பல புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய வரலட்சுமி சரத்குமார் புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற கேப்ஷனோட தன்னுடைய கணவரை கட்டி பிடிச்சிட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு போட்டோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதோட இவங்க பெட்ரூம்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. தன்னோட ஹஸ்பண்ட கொஞ்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய செல்ல நாய்க்குட்டிய கொஞ்சிற மாதிரியான ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்துல கமலஹாசன் உட்பட நாலு முன்னணி நடிகர்களுக்கு ரெட் கார்டு போடப்பட்டிருக்கிறதா வெளியான தகவலை தொடர்ந்து இது பத்தி தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயற்குழு கூட்டம் நேத்திக்கு நடந்திருக்கு. அதுல சில முக்கிய தீர்மானங்கள் மற்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டதா தகவல்கள் வெளியான நிலைமையில சில முன்னணி தமிழ் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் கிட்ட முன்தொகையை வாங்கிட்டு குறிப்பிட்ட தேதியில படத்தை நடிச்சு கொடுக்காம போக்கு காட்டிட்டு வரதா புகார் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கமலஹாசன், சிம்பு, தனுஷ், விஷால் ஆகிய நாலு நடிகர்களுக்கு ரெட் கார்டு போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருந்த நிலைமையில இது பத்தி இப்ப தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லிருக்காருனா, ஊடகங்கள்ல வெளியானது தவறான செய்தி, அதை பார்த்து நான் பேரதிர்ச்சியும் மன வேதனையும் அடைஞ்சேன். சோ தயவு செஞ்சு இந்த தவறான செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரு நேத்து நைட்டு பெரம்பூர் பகுதியில மர்ம நபர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் வீட்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த சில நண்பர்களோட அவர் பேசிட்டு இருந்தப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அவரு இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நண்பர் அப்படிங்கறதுனால ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு ஹாஸ்பிட்டல் வந்த ப. ரஞ்சித் அங்க கதறி எழுதிருக்காரு. அவர் கதறி எழுத வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ப. ரஞ்சித் படங்கள்ல பாடல் எழுத ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து பல படங்கள்ல பாடல் எழுதிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பாடலாசிரியரான உமாதேவி கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கோட தான் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணி நாங்க இலைப்பாற ஓடி வரக்கூடிய பெரும் நிழலண்ணா நீங்க, அறம் கொண்ட தலைவன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. பி எஸ் பி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு, கிங் ஆஃப் நார்த் மெட்ராஸ் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் டூல நடிகர் விவேக் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில விவேக் ஒரு பேட்டியில வருத்தப்பட்டு பேசியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் பல பேரு மனமுடிஞ்சு கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. தனது கலை உலக வாழ்க்கை பத்தியும் தன்னுடைய சொந்த வாழ்க்கை பத்தியும் அதுல மனமுடிஞ்சு பேசிருக்காரு விவேக். நான் எவ்வளவு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கு எல்லாம் போய் மரங்களை நட்டிருக்கேன் தெரியுமா, இது தொடர்பா நீங்க என்னைக்காவது பாராட்டி பேசிருக்கீங்களா? நான் என்னுடைய தொழில் சம்பந்தப்படாத இன்னொரு விஷயத்துல முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சார் சொன்னாரு அப்படிங்கறதுக்காக மரங்களை நட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். எவ்வளவு குளங்களை தூர்வாரி இருக்க, 10 வருஷமா இதை தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இதனால பல படங்களுக்கான வாய்ப்பு கூட என்னை விட்டு போச்சு. ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வரவே கூடாது. என்னுடைய மகன் இறந்து போயிட்டான், என்னோட அம்மா இறந்துட்டாங்க, என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, என்னுடைய வாழ்க்கையின் குருமா இருந்த அப்துல் கலாம் சார் இறந்துட்டாரு, எனக்கு சினிமா வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த பாலச்சந்தர் சார் இறந்துட்டாரு, எனக்குன்னு இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு அவர் வேதனையோட பேசின விஷயத்தை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் இதை பார்க்கும் போது என்னுடைய கண்கள் கண்ணீரில் நிறைந்தன அப்படின்னு, இதயத்தில் விவேக் சார் எப்பவுமே இருப்பாரு அப்படின்னு பலவிதமான கமெண்ட்ஸ்களை போட்டுட்டு இருக்காங்க.